கதவு மட்டும் தட்டு. இந்த வேலையை நான் பாக்கட்டுமா? பணம் கொடுத்தா நீ எதையும் செய்வ. என்னது? ஆனா இப்படித்தான் சம்பாதிக்கணும்னா அதை நானே. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவங்க பணத்தை கொண்டு வந்து உங்க காலடியில போடல. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? உழைச்சா மாச சம்பளம், உதச்சா ஸ்பாட் பேமெண்ட். அண்ணா சீக்கிரத்துக்கு பெயில் செய்யிருந்தா. இவன் பேரு தம்பா. டேய் யார் ராவ? ஆர்டர் கொடுங்க சார், என் கவுண்டர்ல அவன் கதையை நாங்க இன்னைக்கே முடிச்சிடுறோம். உயிரோட இருந்தா ஊரு போய் சேரு, வழியில செத்தா சுடுகாடுக்கு போய். தட் இஸ் ஓவர் நவ. அந்த கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். யார் ராவ? எங்கூட வாமுனியா? ஒரு விஷயத்த மறக்க முடியல சார். நீங்களே கொண்டு அது என்ன நெஞ்சில தீயா எரிஞ்சிட்டு இருக்கு சார். வெட்டு குத்து கொலனா என்னன்னு பாரு. ஒத்தையில வரும்போதே அவன் பலம் என்னன்றத காட்டிட்டு போயிட்டான். செயல்ல மொட்டுத்தனம் இருந்தாலும் உனக்குள்ளேயே ஒரு மனுஷன் இருக்கான்னு எனக்கு பயமா இருந்தா தன்ன முடி. நீர்லயே எனக்கு பிடிக்காத நீர் கண்ணீர். அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்டானா? கோணக்கிட்ட வேலை பார்த்த முனியா வேற, இப்ப இருக்கிற முனியா வேற வேறடா. இவன் பேரு தம்பா. நமக்கெல்லாம் இவனை பத்தி சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. கட்ட பஞ்சாயத்து கடத்தல் கொலைன்னு ஏகப்பட்ட கேஸ் இவன் மேல இருக்கு. பல தடவை இவன் அரெஸ்ட் பண்ணியும் அரசியல் செல்வாக்காலையும் பண பலத்தாலையும் இவன் வெளியே வந்துடுறான் சார். இவன் 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம டிபார்ட்மெண்ட்ல சஸ்பெண்ட் ஆன ஈஸ்வரமூர்த்திய அவர் வீட்டுக்குள்ள போய் கொலை பண்ண பாத்துருக்கான். அப்பவே இவனை ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்கான். அதுக்கு வட்டியா 1 கோடி ரூபாய் வசூல் பண்ண பாத்துருக்கான் சார். அதை தர மறுத்ததுக்காக அவருடைய ஒய்ஃபை இன்னைக்கு கிட்னாப் பண்ணிருக்கான். இப்போ என்ன பண்ணலாம்? ஆர்டர் கொடுங்க சார், என் கவுண்டர்ல அவன் கதையை நாங்க இன்னைக்கே முடிச்சிடுறோம். ப்ரொசீஜர் மேன். வாங்கடா. நெல்லடே யாரா நீ? உன் பாட்டுக்கு போயிட்டு இருக்க, என்ன வேணும்? இங்க முனிங்கிறவா யாரு? அவளை நான் பாக்கணும். இது என்ன இடம் தெரியுமா? நாங்க என்ன தொழில் பண்றோம் தெரியுமா? தெரியும். தெரியுமா? மியா 10 வயசு இருக்கு, ஒரு சின்ன பையனை பாக்கணும்னு சொல்றேன். யார் ராவ? மொட்டை அடிக்கும் போது இல்லனா செத்தவன் வாரிசுனே. காசை வாங்கிட்டு கைலாசத்துக்கு போயிடுச்சு கழுத. என்னடா பாக்குற? வாடா. என் பேரு சாரி. நீக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்களை பார்த்தா நீக்கு நியாயம் கிடைக்கும் சொன்னா, அதான் உங்களை ஆண்ட வந்த. என்ன உன் பிரச்சனை? உங்க அப்ப என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். டேய் நான் சொல்றேன், இந்த 10 வயசுல 10 லட்சத்தை நீ எப்படி வட்டியோட திருப்பி கொடுக்க போற? யார் அது? புருஷனே போயிட்டான, அப்புறம் எதுக்கு இந்த தாய்? எவ்வளோடா தேரும்? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் தேர்றேன். 1 லட்சம் ரூபாயா? வட்டியே தேராதடா, அசலுக்கு என்ன பண்றது? இதுக்கு ரெண்டையும் வண்டியில ஏத்துடா. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபாய் வட்டி, மொத்தம் 15 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இதுங்களை கூட்டிட்டு போ. இல்லாட்டி ஒப்பனை எரிக்கவும் முடியாது, வாத்தாவையும் அக்காவையும் வெளியில கூட்டிட்டு வரவும் முடியாது. மனசு தேத்தி கூடாம்பி. என்ன நாம என்ன பண்றது? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். என்னடா நீ வீட்டுக்கு போ, உன் அக்காவும் அம்மாவும் வருவாங்க. உன் புருஷன் மாதிரிதான் இவ புருஷனும் படம் எடுக்க போறேன்னு வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போனான். 50 லட்சம் ரூபாய் திருப்பி தராம படத்தை ரிலீஸ் பண்ண போறான். தப்பு தானே? அதான் இவளை தூக்கிட்டு வந்துட்டேன்.
பொம்மலாட்டிங்கள தூக்குறாதா பணத்தை குடுக்கறானு காமலாட்டிங்க. யோ இல்லையா, பணத்தை ரெடி பண்ணிட்டியா இல்ல உன் பொண்டாட்டி நானே வச்சுக்கவா? ஐயோ வேண்டாம், பணத்தை ரெடி பண்ணிட்டேன். பணத்தை ரெடி பண்ணிட்டியா? நேரா ஆபீஸ்க்கு வா, உன் பணம் ரெடியா இருக்கு. சரி சரி வர, போனவை சார் தம்பன் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவா சார். மிஸ்டர் அருண், டிராபிக் டைவர்ட் பண்ணுங்க, நம்ம ஆளுங்களை அலர்ட் பண்ணுங்க குயிக். அந்த சினிமாக்கார ஆபீஸ்க்கு வண்டி திருப்பிடா. எப்பவும் டிராபிக்கா இருக்கும், இன்னைக்கு ஈ காக்கா கூட காணும். என்னடா கடைங்களா முளைச்சிருக்கு?
எனக்கு வேணும் இறங்கி குத்து வாங்கி குத்து சாக போன என் பேர் அஸ்வினி. பேர் பிடிக்கலன்றதுக்காக சாக போன? அப்பா அம்மா இல்லாத என்ன எடுத்து வளர்த்ததே என் மாமாவும் மாமியும் தான். என்ன படிக்க வச்சதும் அவாதான். நான் பெரிய மனுஷி ஆன உடனே என் படிப்பை நிறுத்திட்டு அவ ஒரே பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா. நோனோ, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதோட சாகிறதே மேல ரெண்டு தடவை ட்ரை பண்ணினேன். முதல் தடவை வேகமா வர லாரியை பார்த்து அதுக்கு முன்னாடி விழுந்தேன். லாரி கிட்ட வர போறதுன்னு பார்த்தா பக்கத்து ஸ்ட்ரீட் வழியா போயிட்டு. ரெண்டாவது தடவையா ஆத்துல விழுந்து உயிரை விட்டுலான்னு பார்த்தா இவர் வந்து காப்பாத்திட்டார். நான் ஒண்ணும் உன்னை காப்பாத்தல, ஒரு கம்னாட்டி என்னை தள்ளி விட்டுட்டான். வேற வழி இல்லாம உன்னை தூக்கிட்டு வர வேண்டியதா போச்சு. தள்ளி விட்டவன் கையில சொறி சரங்கு வரணும். ஏற்கனவே அவன் மூஞ்சி அந்த மாதிரிதான் இருக்கு, இன்னும் அது வேற வரணுமா? உன் மாமன் மகன் தானே கட்டிக்க சொன்னாங்க, அதுக்கே நீ சாக போன? பையனா அவன் சரியான லூஸ். இவன மாதிரியா பார்த்தால எழுந்ததும் இங்க இருந்து இது வரைக்கும் இவ்வளோ பெரிய நாமத்தை போட்டுருவான். எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் 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 தான் பேசுவான். பால்ல தண்ணிய கலந்துட்டா, மோர்ல சுண்ணாம கலந்துட்டா, நெய்ல டால்டாவ கலந்துட்டா, மண்ண நெய்ல கலப்படம், விளக்கு கூத்துற எண்ணெயில கலப்படம், சாமிக்கு சாத்துற புடவை சாயத்துல கலப்படம், விபூதியில கலப்படம், குங்குமத்துல கலப்படம். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்டா கைலாச மலைக்கு போலான்னு சொல்றான். அவனை கல்யாணம் பண்ணிட்டு போறத விட நானே மோட்சத்துக்கு போலான்னு முடிவு பண்ணிதான் தண்ணியில குதிச்சேன், இங்க வந்து சேர்ந்துட்டேன். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, கிளம்பு. அப்படியா? தேர்ட் டைம் ட்ரை பண்ண சொல்றீங்களா? ஓகே, ஒரு டப்பா கெரோசின் எடுங்க, அப்படியே ஒரு தீப்பெட்டியை கொடுங்க. எல்லாம் அப்படிதான் பண்ண கூடாதுடா. பாத்தீங்களா, உங்க கூட்டத்திலயும் ஒரு நல்லவர் இருக்காரு. அப்பா அப்பா, என்னையே நல்லவன் சொல்லிட்டாளப்பா. ஏய், உன நல்லவன் தான சொன்னா, என்னமோ லவ் பண்றேன்னு சொன்ன மாதிரி ஹை வோல்டேஜ்ல கத்துற. ஏ, அவருக்கு என்ன? கருப்பா இருந்தாலும் நல்ல களையா இருக்கார். ஐயோ, குட்டையா இருந்தாலும் நல்ல கட்டையா இருக்கார். தாடி வச்சிருந்தாலும் பாடியை நல்லா மெயின்டைன் பண்றார். அம்மா தாயே, நீ முதல்ல கிளம்பு, கூட்டத்துல குழப்பம் பண்ணாத. நான் வெளியே போனா அந்த நாமம் என்ன தேடிண்டு வரும், அந்த கும்பி பாகம் உங்களை எல்லாம் காலி பண்ணிடும். உனக்கு என்ன சட்டி ரெடியா இருக்கா? வெளியில அனுப்புற நோக்கத்துல இருக்காத. நம்ம அப்பப்ப பாஸ் பண்ணும் போது கிராஸ் பண்ணும் போது ஒரு கிளாமர் இருட்டு போட்டுமே, பூரா இருட்டுல விடியாத மூஞ்சியெல்லாம் இருக்காங்க பாரு. இனிய
சொல மூசல்ல நடக்கிறேன், நார்மலா தானே நடப்பேன். கருப்பு, உனக்கா தண்ணிக்குள்ள இருந்து பொங்கி வெளியில வந்த தாமரை மிஸ் பண்ணிராத. முனிய கிடக்குற இங்க எல்லாமே நான் தான், என்ன மீறி எதுவுமே நடக்காது. நீங்க இங்க எங்க வேணாலும் ஆடலாம் பாடலாம் விளையாடலாம், இது உங்க மைதானம். குட் பாய். பச்சை கிளி, முத்து சரம், முல்லை கொடி. யோ என்னையா நீ, பகல்ல வரமாட்டேங்கிற, ரவையிலதே வர. அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. என்னத்த தெரியும், வீட்டை சும்மா கொடுத்தாலும் கொடுத்தா உள்ள கரண்ட் இல்ல, நாங்களே பேட்டரிய வச்சு லைட்டு போட்டுக்கிட்டு இருக்கா, கார்பரேஷன் வாட்டர் இல்ல, டெய்லி வாட்டர் கேன் வாங்கிட்டு இருக்கா, வீட்டுக்கு முன்னுக்கு கேட்டு இல்ல, சந்துக்குள்ள குந்துவாரா. ஆமா, இந்த வீட்டு மேல ஏதோ கேஸ் நடக்குதாமே. அப்படியே தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வந்தாலும் இத வாங்குறதுக்கு யாரு இருக்கா? இந்த கேஸ்க்கு எப்படியும் ஜெயிக்கணும்னு எங்க மொத்த குடும்பமும் சாப்பிடாம பட்டினி கிடந்து உண்ணாவிரதமா இருந்து செத்து போயிட்டாங்க. இந்த வீட்டுலதான் இந்த வாசல்ல எங்க அப்பாவை பதிச்சோம், கொல்லப்புறத்துல எங்க அம்மாவை பதிச்சோம், தெற்கால எங்க தாத்தாவை பதிச்சோம், வடக்கால எங்க பாட்டிய பதிச்சோம். எங்க அக்கா பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருப்பாங்க, அதனால நடு ஆள்ல பதிச்சோம். அந்த மரத்துக்கு கீழே தான் என் மாமியாரையும் மாமனாரையும் பதிச்சோம். அவ்வளவு நீ நிக்கிறியே, அதுக்கு ஒரு கதை இருக்கு. எப்படி வர எப்படி போறான்னு தெரியலையே. எஸ் சார், என்ன இது கூப்பிட்டீங்க? கேஸ்ல டிபார்ட்மெண்ட் உங்க மேல சந்தேகப்படுது ஈஸ்வரமூர்த்தி. தம்பாவை கொல்லணும்னு நினைச்சிருந்தானே, ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஏன் வீட்டுக்கு அவன் என்ன கொல்ல வந்தானே, அப்பவே அவனை என்னால் கொண்டு இருக்க முடியும். செத்து போன என்னோட ஃப்ரெண்ட் போலீஸ் ஆஃபீஸர் மாதவராஜோட தங்கச்சிய மெடிக்கல் காலேஜில் சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருந்துச்சு. தட் இஸ் ஓவர் நவ். அந்த கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். பட் இன்னும் ஒரு விஷயத்தை என்னால் மறக்க முடியல சார். என்ன? நான் நினைச்சு என் நண்பன் மாதவராஜா அநியாயமா கொண்டாங்க, அது இன்னும் என் நெஞ்சில் தீயா எரிஞ்சிட்டு இருக்கு சார். இந்த கிரிக்கெட் கோவிந்த ஒரு நாளைக்கு 10 மணி நேர கிரிக்கெட்டை பத்தி மட்டும் நான் சிந்திப்பான். I'm a lover of cricket. அதனாலதான் நீங்க எல்லாரும் கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பல மாசமா என் கூட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க, இப்ப நான் உங்கள்ட்ட கிரிக்கெட்டை பத்தி கேட்க போறேன். பவுண்டரினா என்ன? நல்லா சிக்கிட்டான் புறம்போக்கு நிலத்துல வேலி போடுறமே, அதான் பவுண்டரி. ஊரை எடுத்த வளர்ச்சி சுத்தி வேலி போடுற நம்ம தொழில கேட்கிறடா நாதாரி. அவனுக்கு உன் கொல தொழில்தான் தெரியும், இத பத்தி என்ன தெரியும்? பவுண்டரினா கோல் போடுறது. ஐயோ 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 ஐயோ, நானே சொல்றேன் சொல்லுங்க. பவுண்டரினா பந்து உருண்டுகிட்டே போய் கோட்டை தொடும்பார், அப்ப பொண்ணுங்க எல்லாம் கம்காட்ட காட்டிட்டு ஆடுவாளுங்க பா. அதுக்குதான் பவுண்டரி. அதுங்க ஆடுறத வச்சுதான் இதுக்கே தெரியுது, இல்லனா இதுக்கு எங்க அது தெரியும்? சரி, எல்பிடபிள்யூ எனக்கு பிடபிள்யூ தான் தெரியும். எல்பிடபிள்யூ எப்படி தெரியும்? மறுபடியும் நல்லா சிக்கிட்டாங்க. அண்ணே முட்டிக்கெல்லாம் பந்து படுறதுனே போலீஸ்கா ரெண்டு அடி வாங்கி வாங்கி இதை ஒண்ணு மட்டும் கரெக்டா சொல்லு. சரி, விக்கெட் கீப்பர்னா என்ன? மூணு குச்சிக்கு பின்னாடி நிக்கிற அடியாள், அவன் தான் பேட் அடிக்கிறவனு பின்னால நிக்கிறான்ல, அடியாள் தான பின்னால நிப்பான், பின்ன அவன் கிட்ட போந்தா யாரு பிடிப்பா? உங்களெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி புளியாந்தோப்புக்கு கொண்டி தோப்புக்கு இடையில ஒரு பிபிஎல் மேட்ச் நடத்தலான் இருந்தேன். போய் பால் போடுங்க. இப்படி எல்லாம் பேசுறியடா? சரி சரி, ரொம்ப சென்டிமெண்ட்லாம் போடாத.
பங்களா காரு கூட எப்பவுமே பத்து பேரு இதெல்லாம் எப்படி வந்தது? இப்படிதான் சமாதி ஆற வரைக்கும் சாப்பிட்டா இல்ல சாப்பிட வாயிருக்காது. போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றா. உயிரோட இருந்தா ஊரு போய் சேரு, வழியில செத்தா சுடுகாட்டுக்கு போயிரு. இப்பெல்லாம் பிள்ளைங்க அப்பனுக்கு பயிர் வைக்கிறது இல்ல, எல்லாம் கரண்ட் தான். நீ பாலா போடுற அடுங்கடி. என்ன உங்க ப்ராப்ளம்? யார் உங்களை இப்படி அடிச்சது? என் மகன் ஐயா. என் மகன் கோவிந்த. உங்க மகன் உங்களை இப்படி அடிச்சது? தூக்குறான் ஐயா. சின்ன சின்ன பொண்ணுங்களா தூக்குறான். காசுக்காக அப்பாவே பொண்ணுங்களை விக்கிறான் ஐயா. போலீஸ்ல காட்சி கொடுப்பேன்னு சொல்றதுக்காக இப்படி அடிச்சுட்டான். அவனை விடாதீங்க சார், சுட்டு தள்ளுங்க சார் அவனை. மிஸ்டர் சந்திரன், இம்மிடியா இவர பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுங்க. சரிங்க சார். இவர் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ற வரைக்கும் செக்யூரிட்டி இருக்கணும். அடிஷனல் பர்சனல் போட்டுக்கோங்க. கேர்ஃபுல், நாங்க பாத்துக்கிறோம் சார். தைரியமா போங்க. அவரை விட்டுறாதீங்க. டோன்ட் வரி. அவரை தூக்குல போடுங்க சார். ஐயோ, என்னடா இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கா, ஒண்ணுமே புரியலையே. அவன் வந்து ஸ்கோர் என்னன்னு கேட்டா என்னத்த சொல்றது? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நாங்க மட்டும் கான்வென்ட்ல படிச்சோம், உங்கள்தான கேட்டா, நீ பார்த்து சொல்ல. அடி உங்களுக்கு சேர்த்துடாண்டி. விளையாட்டு போய் பாத்து வருது. உங்க அப்பா பொண்ணுங்க மண்டே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நீ இவனை பத்திரமா பாத்துக்கா. கேர்ஃபுல் சார். இல்ல, நான் என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். 20 நாள் கூட உள்ள இருப்பேன், ஆனா ஒரு நல்லவனை கொண்டாந்து உள்ள போட்டிருக்கீங்க. ஷட் அப்.
எழுதியா காணாம போன எல்லா பொண்ணுங்க கேசியும் தூக்கி அவன் மேல போடு. போலீஸே, ஒவ்வொரு பொண்ணுக்கும் எண்ணி எண்ணி எங்கிட்டே காசு வாங்கிட்டு எம்எல்ஏ பேர் போடுறியா? உன் போலீஸ் பத்திய காட்டிட்டீல நீ. நான் மட்டும் இப்போ இந்த ஏரியால உன் மேல எஃப்ஐஆர் போடலன்னா அந்த ஏசி உன்ன வேற ஏதோ ஏரியால பிடிச்ச மாதிரி அந்த ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டுருவாரு. அப்படி போட்டாரு உன்னால வெளியே வரவே முடியாது. இங்க மட்டும் நீ என்ன கிழிக்க போற? இன்னைக்கு ராத்திரி அந்த ஏசி இங்க வர வைக்க போறேன். அதே நேரத்துல உன்ன வெளியே விடுறேன். வர்ற வழியில ஏசிய நீ பாத்துக்கோ. உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராம நான் பாத்துக்கிறேன். நீ ஆசைப்படுற மாதிரி டாக்டருக்கு படிக்க வச்சு உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஆணைவ மாதிரி ஆயிடுவேன். என்ன மாதிரியா? அது என்ன? என்ன? ஒரு நிமிஷம். ஈஸ்வரமூர்த்தியா சார்? நான் இன்ஸ்பெக்டர் ரத்னவேல் பேசுறேன் சார். நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன், என்னது சார்? இந்த கோவிந்தா யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான் சார். நைட்டோட நைட்டா ஸ்டேஷன் அடிச்சு உடச்சு என்ன தூக்கிட்டு போங்கன்னு சொல்றான் சார். சார் நீங்க கிளம்பி வாங்க சார். ஓகே ஓகே ஓகே, நான் இமீடியட்டா வரேன். எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்ல அஜி சார். ஈஸ்வரமூர்த்தியா சார், நான் ஹாஸ்பிட்டல் இருந்து கான்ஸ்டபிள் சந்திரன் பேசுறேன் சார். சொல்லுங்க. இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு சார். ஏன்? அப்படி என்ன சார்? நம்ம விட்னஸ் குணப்படுறதுக்கு கும்பல் கும்பலா வந்திருக்காங்க சார். வெங்கடேஷ் அவரை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு. என்ன என்னையாச்சு உங்களுக்கு எல்லாம் சார்? அவங்க 10 பேருக்கு மேல இருக்காங்க சார். சீக்கிரம் வாங்க சார். ஓகே, நான் வரேன். இமிடியட்டா வரேன். கோவிந்தன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டேஷன்ல ஏதோ ப்ராப்ளம்னு ரத்னவேல் ஃபோன் பண்ணா. நீ உடனே ஸ்டேஷனுக்கு போ. ஓகே. அங்க எதுவும் ப்ராப்ளம்னா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி அடிஷனல் ஃபோர்ஸஸ் ஏற்பாடு பண்ண. ஓகே ஓகே. ஹாஸ்பிட்டல்ல விட்னஸ்க்கு ஏதோ ப்ராப்ளம். ஐ ஹேவ் டு கோ தேர் அண்ட் செக் இட் அப். ஆல்ரைட், டேக் கேர். ஆ, ஒன் மோர் திங். உன் பைக் சாவியதா? நான் சீக்கிரம் போகணும். நீ என் கார் எடுத்துக்க. ஏய் பாத்து, டோன்ட் வரி அபவுட் மீ, யூ டேக் இட். ஏய், எலவன ஒளிச்சு வச்சிருக்கேன் இவன் தான்டா, புடிங்கடா. உனக்கு ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணு இல்ல, வா ஹாஸ்பிட்டல் போலாம்.
பரதாபப்படாத ஒரே தொழில் இல்ல போலி தொழில் தான்டா தங்கச்சி. சார் என்ன சார், நான் எப்ப போன் பண்ண இப்ப வரீங்க? இவங்க ஆளுங்க கிட்ட இருந்து எங்க எல்லாருடைய உயிரியும் காப்பாத்திக்கணும்னு நான் தான் கமிஷனருக்கு போன் பண்ணேன். அவர் கூடுதல் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணி எங்க எல்லாரும் உயிரையும் காப்பாத்திட்டாரு. இல்ல சார், எந்த சாட்சியம் இல்லாததால நீங்க கோவிந்தனை ரிலீஸ் பண்ணிட்டீங்க? குற்றவாளி இல்லன்னு மேலிட முடிவு பண்ணி உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. போய் மேட்ச் ஆரம்பி. இப்போதான் சார். சார், கோவிந்தனை ஏன் வெளியே விட்ட? கோவிந்தனை ஏண்டா வெளியே விட்ட? சார் என்ன சார் நீங்க? ஆமா சார், நான் தான் வெளியே விட்டேன். இப்ப என்னங்கிறீங்க? சும்மா உள்ள சார், ஒரே ஒரு ராத்திரி அவனை வெளியே விட்டு உள்ள வர வச்சிருக்கு. என் பொண்டாட்டிக்கு 20 பவுன் நகையும் எனக்கு 20 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்தான். ஏன் சார், கிடைக்குமா? ஒரு போலீஸ்காரனா இருந்து இன்னொரு போலீஸ்காரன் சாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு சார். என்ன சார் போலீஸ், என்ன போலீஸ், இந்த போலீஸ் வேலைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? 5.76 ஹைட்ட 5.92 இன்ச் தூக்கி காட்ட 2 லட்சம், 37 இடுப்ப 34.3 இன்ச் சுருக்கி காட்ட 3 லட்சம், 40 செஸ்ட 44.4 இன்ச் விரிச்சு காட்ட 4 லட்சம். இப்படி இன்ச்சு இன்ச்சுக்கு லட்ச லட்சமா லஞ்சம் கொடுத்துதான் இந்த வேலைக்கு நான் வந்தேன் சார். அதை எப்ப சார் சம்பாதிக்கிறது சார்? உங்களை மாதிரி படிச்சு பர்ஃபெக்டா போலீஸ் வேலைக்கு வந்தவங்க தான் என்ன மாதிரி ஆளுங்களை குறை சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன சார், வீட்டுல ஏகப்பட்ட சொத்து இருக்குது, எங்களுக்கு அதெல்லாம் இல்ல சார். இப்படிதான் சம்பாதிக்க முடியும் சார். நீங்க எதையாவது மாத்தணும்னு நினைச்சா இந்த சேர்றதுக்கு காசு வாங்கலாம் பாருங்க, கம்நாட்டிங்க அவனுங்கள மாற சொல்லுங்க. சேர்ந்தவனுங்களை கேள்வி கேட்காதீங்க. வாங்க சார், போய் வேலையை பாருங்க சார். உங்க முன் கோபத்தால டிபார்ட்மெண்ட் ஆளுங்க 4 பேரை சுட்டு கொண்டுட்டீங்களே. செத்து போன அந்த இன்ஸ்பெக்டர் 3 கான்ஸ்டபிள் உயிரோட இருந்திருந்தா இந்த கோவிந்தன் வெளியே வந்திருக்க முடியாது. இருந்த எல்லா சாட்சியும் அந்த ஏசியா கொண்டுட்டு ஐயாவை ஜாலியா வெளியே விட்டுட்டான் முட்டாள். ஜாக்லி, தப்பு பண்ண போலீஸ்காரனை தண்டிக்க நீங்க புத்திசாலி தனமா இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியால 3 கான்ஸ்டபிள்களையும் உங்க துப்பாக்கியால இன்ஸ்பெக்டரையும் சுட்டு கொண்டுட்டீங்க. பிரில்லியன்ட். ஆனா நீங்க சுட்ட இன்ஸ்பெக்டர் டியூட்டியில இருந்திருக்காரு. Pending the department inquiry, I'm suspending you for 6 months. Oh, thatumma out aanadhu naa illa da andha ac indha cricket kavindana yaarum out panna mudiyadhu. Nee panda podu. Podren sir, ivangala naane podren. Anyway, thank you so much for suspending me sir.
இந்த காக்கி சட்டை என் உடம்புல இருக்கிற வரைக்கும் என்னால சுதந்திரமா செயல்பட முடியாது. 6 மாசம் போதும். இந்த யூனிஃபார்ம நான் திரும்ப மாற்றத்துக்குள்ள இந்த சிட்டில நோட்டோரியஸ் கிரிமினல்ஸ் மர்டரர்ஸ் இல்லங்கிற செய்தி உங்களுக்கு வரும். ஓகே ஈஸ்வரமூர்த்தி, தம்பா மர்டருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. The law believes you. I know. Good day, sir. காலையிலே பாட்டு சத்த, அதுவும் இங்க எவன் சுடுகாட்டுல சுக்கரவாதம் வச்சாப்ல. டேய், இங்க இருந்தா கேக்குது. பெருமாள் சோஸ்திரம் இத சொல்லிதானே கற்பூரத்தை காட்டுவாங்க. நீ என்ன மாஸ் பாட்டு போட்டு கற்பூரத்தை காட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, இவங்க கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டு கலெக்டர் வேலைக்கு போ போறிய. போங்கடா குலகார பசங்களா, உங்களுக்கு குத்து பாட்டு தாண்டா சுக்கரவாதம், நீ போடத்தா பூச்சைய. இந்த கூட்டத்திலேயே நீங்க மட்டும்தான் அறிவாளி. ஐயோ அப்பா அப்பா, என்ன அறிவாளின்னு சொல்லிட்டாளப்பா. ஏய், அவன கலைஞர் கலைவாணர் இவங்க எல்லாம் இருக்க கூட்டத்திலே அவன அறிவாளின்னு சொன்னா, இந்த கூட்டத்துல தான அவன அறிவாளின்னு சொன்னா. அவன் ஒரு நாதாரி, நான் ஒரு ஊதாரி, நீ ஒரு மல்லமாரி. ஏன் ஆளுக்கு முன்னுக்க எம்எஸ் பைலட் பண்ணாத, போடா கெட்டல புடிச்சவே இல்லையா. என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? Do you remember me? பால் பாண்டி தம்பி தம்பா, உங்களை கொலை பண்ண வந்தப்ப நானும் அவன் கூட வந்தேன். என்னமா இப்படியே செத்து போன உன் புருஷன் போட்டோ முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தா இப்படி? அடுத்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த வேலையை நான் பார்க்கட்டுமா இல்ல நீங்க பாக்குறீங்களா? எந்த வேலையை பத்தி பேசுற? என் புருஷனை கொன்ன போலீஸ்காரன் இன்னும் உசுரோட இருக்கானே, அவனை பத்தி சொன்ன. ஏய் முனியா, ஏசி ஈஸ்வரமூர்த்தி வீட்டுக்கு இவன் கூட நீ போற. பதவி மட்டும் தட்டு, எனக்கு தெரியும் பணம் தானே வேணும். ஆமா, நான் தரேன். அப்ப சரி. நீ முன்னாடி நான் பில் அடிக்கிறேன். யாரு? கோவிந்தன் ஐயா மச்சா வெளியில விட்டதுக்காக அவனை நீ கொன்னுட்டல்ல? ஐயா மச்சா கூப்பிடறான். ஒரே ஒரு முத்தம் செய்ய சொல்லல. அவனை நீ என்ன வேணாலும் பண்ணு. ஏன் தங்கச்ச விதவையாக்குன இவன் தங்கச்ச கெடுத்துட்டு தண்டா இவனுக்கு காரியம் பண்ண போற? நான் இருக்கும்போது அது நடக்காதுடா. அத கேட்க நீ யாரா? மரியாதையா நின்னு வேடிக்கை பாரு. Bastard!
வேண்டாம் வேண்டாம் ஆயிரம் தடவை சொன்னேன்னு இவனை எதுக்கு நீ என் கூட அனுப்பிச்சிருக்க? அவ தப்பிச்சிட்டானே, அந்த ஏசி தப்பிச்சிட்டானே, இவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. நீங்க அந்த போலீஸ்காரன தானே போட சொன்னீங்க, இவர் எதுக்கு அந்த பொண்ணை கை வைக்கிறாரு? நீங்க சொன்னா தானே செய்யணும், சொல்லாதெல்லாம் செய்யலாமா? காசு காசு அலையறியே எதுக்கு? நீ எவ்வளவுடைய படுக்க பணம் கொடுத்த ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோட விடுறேன். இல்ல இப்படித்தான் பணம் சம்பாதிக்கணும்னா அத நானே. எந்த சாட்சியும் இல்லாம நீ தம்பாவை கொலை செஞ்ச மாதிரி பல குற்றங்களை செஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். பணம் கொடுத்தா நீ எதையும் செய்வ, அப்படித்தானே? அத நான் தரேன், வாங்கிட்டு போ. என்னடா ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி வேலைக்கு கூலிக்கு ஆள் தேடுறேன்னு பாக்குறியா? என்ன பண்றது, சிச்சுவேஷன் அப்படி. ஒரு தப்பான போலீஸ்காரனால ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் என் நண்பனை நான் இழந்துட்டு நிக்கிறேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், சில தப்பான ஆளுங்களை உன்னை வச்சு அழிக்க போறேன்னு என்ன சொல்றேன். அந்த வேலைய எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? செயல்ல முரட்டுத்தனம் இருந்தாலும் உனக்குள்ளயும் ஒரு மனுஷன் இருக்கான்னு அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் இன்னைக்கு உன்னை தேடி இங்க வந்திருக்கேன். உனக்கு பணம் தானே வேணும், அதை நான் தரேன். நேம் யூர் பிரைஸ் பட் த ஜாப் இட்ஸ் யோர்ஸ். பணக்காரங்க காசு கொடுத்து நான் வேலை செஞ்சிருக்கேன், அரசியல்வாதிய காசு கொடுத்தும் நான் வேலை செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு போலீஸ்காரன் காசு கொடுத்து வேலை செய்ய சொல்றது இதுதான் முதல் தடவை. பரவாயில்ல, நீங்களும் இங்க அடிச்சது தானே, செஞ்சிருவோம். குட், வெரி குட், வில் பீ இன் டச். என்னது சலங்க சத்தம்? இருக்கிறது ஒரு பொண்ணு அவகாலம் அம்மனமா தான் இருக்க. ஆத்தாடி ஆத்தாடி ஏண்டா ரவைக்கு ரவைக்கு வந்து என்ன எம்சியா குடுக்குற? அது எப்படா நான் காலு கால் எடுத்து வைக்கும் போது கரெக்டா டப்பி குடுக்குற? அது எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாது. இதுக்குமா ஏண்டா சலங்கைய கட்டிக்கிட்டு நீ இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கிய? எதுக்குடா மந்திரமுகி மந்திரமுகின்னு ஒருத்தி இருந்தா நிறுத்துடா, இத விடவே மாட்டீலடா. அவ வேற இவ வேற, அவ சந்திரமுகி இவ மந்திரமுகி, அவ நாட்டியக்காரி இவ கரகாட்டக்காரி, அவளுக்கு லட்சம் இவளுக்கு ஆயிரம். என்னது கூலி? அந்த மந்திரமுகி யாரு? மொத்த குடும்ப கதை சொன்னனே என் பொண்டாட்டி மந்திரமுகி, தலையில சொம்ப வச்சு இடுப்ப வளைச்சு வளைச்சு ஆனான்னு வச்சுக்க, பண்ணையிலிருந்து சென்னை வரைக்கும் எல்லாம் அவ பின்னாடி, ஆனா அவளோ என் முன்னாடி. எப்படி நான் நல்லா பேன் பாப்பனே? அட ஈருக்கு பிறந்த வேலை, பேனை நம்பியாரா பேப்பையமா ஓம்பண்ணுக்கு வந்தா மேல சொல்லு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். டேய் வாயில சொல்றதுக்குமாடா இன்ரோல் பிளாக்கு? ஏன் உனக்கு இது வராதா? நீ சொன்னதுல எனக்கு இதுவே வந்துருச்சுடா.
இன்ரோல் பிளாக். எப்படி வர எப்படி போறானே தெரியலையே. ஆட்டோ மந்த வழிக்கு போலாமா? போலாம் சார். இங்கே இரு. சரிங்க. வணக்கம் டாக்டர். என்னையா பணம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டாந்துருக்கேன். இந்தாங்க டாக்டர் ஐயா, இங்க சேர்த்து 6 மாசம் ஆகுது, தாமரையை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் என்ன கடவுள் ஐயா? டாக்டர்யா, எனக்கு மட்டும் இங்க வச்சுக்கணும் ஆசையா? முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம், சீக்கிரம் குணப்படுத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம். அடுத்த வாரம் ஜப்பான்ல இருந்து நியூரோ சர்ஜன் வரப்போறாரு, அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகும், சீக்கிரம் ரெடி பண்ணிக்க. வேணானா சொல்லு, அவரை வரவேணான்னு சொல்லிடுறேன். எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொண்டாடுறேன் ஐயா. தயவு செய்து என் தாமரையை காப்பாத்தி கொடுங்க ஐயா. அந்த டாக்டர் கை வச்சா யாரும் நினைவு திரும்பாம இருந்ததில்ல. பணத்தை ரெடி பண்ண, நான் அவரை வர வைக்கிறேன். முத முதல்ல ஹாஸ்பிட்டல் நோயும் போது காட்ட மாதிரி நோய்ங்க, கொஞ்சம் கொஞ்சமா சிறு ஸ்டைல மாதிரி. உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும், தர்றேன். அது சரி, நீ என்ன வேலை செஞ்சீங்க அன்னைக்குன்னா ஒரு 20,000 ரூபாய் கொடு. 20,000 ரூபாயா? என்ன வாயப்படுக்குற? எனக்கு மட்டுமா கேட்டேன், எவ்வளவு பேர் கொடுக்கணும் தெரியுமா? இட்டாந்தியா ஒரு பேஷண்ட், எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? பான் பார் கொடுக்கணும், பவுடர் போடணும், பேண்டேஜ் கட்டணும். நல்லா புண்ணு வந்துருயா, சரக்கு வந்துடும், சீ வந்துடும், பரவாயில்லையா? வேண்டாம் வேண்டாம். அம்மா வாங்கம்மா. ஐயா, இந்த அம்மா என்ன பண்ணுது தெரியுமா? உன் பேஷண்டோட மலத்தை அழுதியா? மலத்தை? நன்றிமா. பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிறாங்க, பணம் கேட்டா வாய போடுகிறியா? இல்லையா, விட்டலாம், விட்டலாம், அம்மையில விட்டலாம். ஆள விடு, விடு, கொண்டா, போ போ, போயிட்டு அடுத்த வாரம் போ. தாமரை பாத்துக்குங்க, பாத்துக்குங்க. நீ எப்படி இங்க? நீக்கு புதுவண்டி ரொம்ப பிடிக்கும். நீ எப்போ வந்த? எப்படி ஏறன? நீக்கு எப்பவும் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார தான் பிடிக்கும், பேக் சீட்ல உட்கார பிடிக்காது. நான் என்ன கேட்டுட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஆமா, நீங்க எந்த கட்சி? காங்கிரஸா, கம்யூனிஸ்டா, திமுகவா, அதிமுகவா, பாமகவா, சமகவா, மதிமுகவா, தேமுதிகவா, பிஜேபியா, பிஎஸ்பியா, வன்னியரா, வணிகரா, தேவர் பேரவையா, தேவேந்திர பேரவையா? ஏய், என்ன நக்கலா? இருங்கோ, இன்னும் நம்ம ஊர்ல எத்தனையோ கட்சி இருக்கு, அதுல நீங்க எந்த கட்சி? தம்பி, பாத்துருக்கீங்களா? இவன் என்ன அரசியல் தலைவனா? போயா. ஐயா, இங்க வாங்க. என்னையா, என்ன ப்ராப்ளம்? இவனை பாத்துருக்கீங்களா? 2 மாசமா தேடுறம்மா, யார கேட்டாலும் என்ன தெரியலன்னு சொல்றாங்கம்மா. நீங்களாவது பாத்திருக்கீங்களா? இல்லையா? அவனை கண்டுபிடிச்சிருவேன். ஐயா ஐயா, இங்க வாங்க. பாத்திருக்கீங்களா? என்னையா, இவர தெரு தெருவா தேடுறத விட இவரை பத்தி நீங்க போலீஸ்ல விசாரிக்கலாமே. போலீஸ்? என் குடும்பம், என் மானம். அவனை கண்டுபிடிச்சிக்கிருவேன். டேய் நீயா? இதுனா என்னப்பா, வயசுல இளையவன் சொல்றேன், இதுனா நல்லது இல்ல. எதுக்கா நீ இப்படி மாறினீன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. என்னமா இதுனா என்ன? போகும்போது தனித்தனியா போனிய, இப்ப ஜோடி போட்டுக்கிட்டு ஒன்னா வரிய? தனிமையில சந்திக்கிறவாதா ஒன்னாவா? ஆப்பாடி, கிரீடா கிரீடா.
என்னுடைய வலது கை நீ என்ன விட்டு போயிட்ட. இப்ப நான் பலமே இல்லாம நிக்கிறேன். உன்கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல. அத நினைச்சா எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. உன்னை விட்டா எனக்கு வேற ஆளே இல்ல. நீ எங்க இருக்கன்னு சொல்லு. ஓ இடத்துக்கு நான் வரேன். நம்ம ரெண்டு பேரும் பேசினா நம்ம பிரச்சனை தீந்துரும். என்ன இருந்தாலும் நான் உங்க சாப்பாட்டை சாப்பிட்டுருக்கேன். நீங்க என்ன தேடி வர வேண்டாம். நான் உங்களை தேடி வரேன். சரி, எங்க வரணும்னு மட்டும் சொல்லுங்க. நம்ம பண்ணக்கி வரியா வரியா வாடா வாடா வாடா. ஹலோ ஹலோ யே முனியா. ஹாய் முனியன், என்ன நீங்க சொன்ன வேலையை முடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சார். வாட்? பால் பாண்டிய சந்திக்க போறேன். அப்படியா? வெரி குட், very very good. முடியா முடியா, நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டியே. எதுக்கு வர சொன்னீங்க? வாடா வா. முடியா முட்டா பையன், முட்டா பையன் இன்னும் மடையனாவே இருக்கியடா. இந்த பால் பாண்டி யார் தெரியுமா? ஒரே ஒரு மாட்டோட இந்த ஊருக்கு வந்தவன். அவன் அடிச்சு இவன் அடிச்சு உன்னை பத்தாக்கி பத்த நூறாக்கி நூறு ஆயிரம் ஆக்கி அடி தடி வெட்டு குத்துனு செஞ்ச இந்த ஊர்ல பெரியவன் ஆனவன்டா. தேவலடா, நீ எனக்கு தேவையில்ல, நீ எனக்கு தேவையில்லை. உன்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்பணுன்றதுக்காக தான் உன்னை இங்க வரவழைச்சடா. என்னடே
என் தம்பிய கொன்னுட்டு என் முன்னாடி வந்து நிப்ப, நான் என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு நினைச்சா? காட்டுறான்டா வேடிக்கைய. ஏய் அங்க பார். உங்களுக்கும் ஆதி பங்கு இருக்கு. அப்படி வரையா நீ? 50% மிஸ்டர் முனியன், ஒரு நிமிஷம். என்ன? தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க என்னை காப்பாத்தி இங்க தங்க இடம் கொடுத்துருக்கீங்க. நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். தாமரை யாரு? யாரு உங்களுக்கு? அவங்கள தெரியாதா? அப்படி யாரையும் தெரியாது. தெரியாது? தெரியாது. நிஜமா தெரியாது? அப்போ இவரையாவது தெரியுமா? முதலாளி. டேய் முனியா, இது என்னடா வேஷம்? என் மகள கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு கூட்டு வந்தியடா. எங்கடா அவ? என்னடா பண்ண? என்ன பண்ண? அவளை என்னடா பண்ண? இந்த பொண்ணு யாருடா? டேய் தாமரன்னு ஒரு பொண்ணு இல்லேன்னுதடா. என் மகளை என்னடா பண்ண? என் மகளை என்ன பண்ண? அவளை கொண்டியா? அவளை கொண்டியா? இல்ல, தாமரை உயிரோட தான் இருக்கு. எங்க? அது அது ஒரு தனியார் ஹாஸ்பிடல்ல. நீங்க உங்க கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாம அந்த ஹாஸ்பிடலுக்கு அடிக்கடி போறதை நான் பாத்திருக்கேன். நீங்க எதுக்காக அங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. இவர் மகளை நீங்க எதுக்காக ஹாஸ்பிடல்ல வச்சிருக்கீங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு சொல்லுங்க. தாமரை ஒரு வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள உன் தாயும் உன்னை விட்டு போயிட்டாள். சின்ன வயசுல இவன அனாதையாகிட்டு போயிட்டால.
சரி உங்க அம்மா சாமி கிட்ட இருப்பாங்க நீ யார்கிட்ட இருப்ப எங்க கூட வா முனியா நான் உனக்கு வேலை தரேன் வேலை மட்டும் இல்ல சோறு போட்டு உன்னை எங்க கூடயே வச்சுக்கிறேன் இதுதான் நம்ம வீடு இந்த வீட்ல உனக்கு என்ன வேலை நான் சொல்றேன் அப்பா வாங்கம்மா அமரே என்னடா செல்லம் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்தீங்களா என்ன பாக்குறீங்க இவன் யாருனா இவன் யார் தெரியுமா நம்ம ஊர் பெரிய நாயி அம்மாவோட புள்ள பேரு முனியன் ரொம்ப நல்லவம்மா முனியா இவளை ஜாக்கிரதையா பாத்துக்கிறதா உன் வேலை தினமும் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போயிட்டு கூட்டு வரணும் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் அவளை யாரும் தொடக்கூடாது அப்படி தொட்டா அவங்கள நீ விடக்கூடாது அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் உன்னைத்தான் கேட்பேன் அம்மா சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வேலைய ஆரம்பி சொல்லிட்டீங்கல்ல முதலாளி இனி உங்க பொண்ணை எப்படி பாத்துக்கிறான்னு பாருங்க எனக்கு தோட்டத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சு வந்துட்டுமா முனியா இனிமேல் நீங்க தான் இருக்க போறியா ஆமா ஏ உனக்கு வீடு தான் கிடையாதா கிடையாது என் கூட இருந்த அம்மாவும் செத்து போச்சு உனக்கும் அம்மா இல்லையா எனக்கும் அம்மா இல்ல நான் பிறக்கும் போது செத்து போச்சான் நான் உங்களை பார்த்தது கூட இல்ல இனிமேல் உங்களை பார்த்துக்க தான் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க தாமரா நீ எதுக்கு என் பையன் தூக்கிட்டு வர படிக்க போறது நான் தானே அதெல்லாம் எனக்கு தெரியாது முதலாளி சொல்லியிருக்காரு உன்னோட எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கணும்னு அதுதான் உன்னால என் புக்கையும் பையன் தான் தூக்க முடியும் எனக்கு பல பரிச்சு எழுத முடியுமா இத பாரு தாமரா உடம்பால என்ன வேலை செய்ய சொன்னாலும் செய்யறேன் இந்த பரிச்சு எழுதுறது கணக்கு போடுறது இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அதெல்லாம் நீ பண்ணு அப்பதான் பெரிய படிப்பு படிச்சு பெரிய ஆள் ஆகலாம் போதும் போதும் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு வா முதல்ல நீ இந்த அடிய வாங்கு என்னடா முனியா அறத்துக்கத்துல இருக்க ஐயா சரி நான் சமயக்காரன் பெருமாள்கிட்ட சொல்லி பாயத்தலாணி எல்லாம் தர சொல்றேன் இனிமே இந்த வராண்டால படுத்துக்க தாமரை சாப்பிட்டாளா சாப்பிட்டு தூங்க வச்சுட்டேங்க நீ சாப்பிட்டியா இல்லங்க ஏ நீங்க சாப்பிடாம எப்படிங்க நான் சாப்பிட முடியும் என்னடா நேத்து அந்த அடி வாங்கி இன்னைக்கு வந்து நிக்கிற அடிச்சிங்களே தவிர கத்து தர மாட்டேன்னு சொல்லலையே அசராம இருக்க அந்த அடி வாங்கி பயப்படாம இருக்க நான் கண்டிப்பா ஜெயிச்சிருடா வாடா இப்படி மத்தவங்க கிட்ட இருந்து என்ன மறைச்சு வைப்பீங்க என் இளமை இருக்க வரைக்கும் தானே இனிப்பு இருக்க வரைக்கும் தான் கரும்பு ரசிப்பீங்க அதுக்கப்புறம் நீ எல்லாம் தத்துவம் பேசாதடி நான் தாங்க மாட்டேன் என்ன இருந்தாலும் நான் உங்க வப்பாட்டி தானே வேலைக்காரியா வந்த உன்ன வப்பாட்டியா ப்ரமோஷன் கொடுத்தல வப்பாட்டியா இருக்க என்ன எப்ப முறைப்படி தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்க போறீங்க தாலியா அந்த ஒன்றரை மலை மஞ்சள் கயிறு உன் கழுத்துல கட்டினா சரியா போயிருமா அது மாத்திரம் இல்ல நூல்ல செஞ்ச தாலியெல்லாம் ஏமாந்த பொண்ணுகளுக்காக பட்டணத்துல இருக்கிற ஏமாத்திர பொண்ணுகள்லாம் தாலிய வீட்டுல இருக்கும்போது பீரோலையும் வெளியில போகும்போது ஹேண்ட்பேக்லையும் மறைச்சு வச்சு போயிடுறாங்க அந்த மாதிரி சிரமம்லாம் நீ படக்கூடாதுன்ற காத்தான் உன்ன மாதிரி அழகா பளபளன்னு இருக்க பொண்ணுக்காக வைரத்துல செஞ்ச இந்த நெக்லஸ் உன் கழுத்துல மாட்டி அழகு பார்க்க போறேன் வைரமா
எனக்கா? மஞ்சக்கீர கட்டினவ மஞ்ச காமரோட போயிட்டான். இனி இது உனக்கு தான். இதுவும் அவளுக்காக ஆசை ஆசையா வாங்கினதா? நீ போட்டுக்க. கைப்பிடித்தது இன்று சூதில் தோற்கத்தானா? அவையாரே, பாஞ்சாலத்து துருபதனின் மகளை பாண்டவர் தேவியை காப்பாற்ற உங்களில் ஒருவருக்கும் துணிவில்லையா? ஐயோ, ஏ திரௌபதி, இன்று முதல் நீ பாஞ்சாலத்து துருபதனின் மகளும் இல்லை, பாண்டவர்களின் மனைவியும் இல்லை. அடிமை, நீ எனக்கு அடிமை. உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்ய எனக்கு உரிமை உண்டு. தம்பி துச்சாதனா, நடத்து உன் காரியத்தை. உரித்தட அவளது ஆடையை. நாடகம் போடுறாங்களா? நாடகம். யாராவது தாமரை மேல கை வச்சிங்க, கொன்னுருவாமா. இந்த வைர நெக்லஸ் விட உடம்புதான் பல பலன் நின்னுது. தாமரை கல்யாணம் ஆகி புரிசி விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த கவுண்டனுக்கு நீதான் கவுண்டி. தினமும் பொழுது சாஞ்சி வீட்டுக்கு போறீங்களே, உங்க பொண்ணு உங்களை ஒன்னும் கேட்க மாட்டாளா? இதெல்லாம் கேட்கற அளவுக்கு வயசு ஆயிடுச்சா என்ன? 12 தானே ஆகுது. காலம் ஓடும் விரல் சொடுக்கிற வேகத்துல.
கேட்காத காதில் நீ இல்லை நான் சிரி 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 நீ உன் சிரிப்புக்கு அடிமை நீ ஹை சரிகம பதனி சனி என் பாட்டுக்கு சங்கதி நீ போறேன் பார்வப்பட்ட கல்ல கூட கும்பிடுத போறேன். நம்ம கதை ஊர்ல பேசுறாங்களோ இல்லையா? உங்க பொண்ணையும் முனியனையும் பத்தி தான் பெருசா பேசுறாங்க. நீங்க அவன நம்புங்க, ஆனா அவ இளமைய நம்பாதீங்க. ஒரு தீக்குச்சிதான் விளக்கு ஏத்துது, அதே குச்சிதான் ஒரு குடிசையை எரிக்குது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் பத்திக்காம இருக்கணும்னா உடனே தாமரைக்கு ஒரு நல்ல முடிவாயிடுங்க. இந்த வயசுல இருக்க உங்களுக்கு நான் தேவைப்படும் போது, சின்ன வயசுல இருக்க அவனுக்கு. எனக்கு தெரிஞ்ச கவுண்டர் ஒருத்தர் கோபியில் இருக்காரு, அவர் பையனுக்கு ரொம்ப நாளாவே தாமரை பொண்ணு கிட்ட இருந்தாரு. நான் தான் அவளுக்கு கல்யாண வயசு வரலன்னு தள்ளி போட்டுட்டு இருந்தேன். நாளை காலையில அவர் கூட சம்பந்தம் பேசிடுறேன். என்னை பத்தி ரொம்ப நல்லா தெரியும், ஆனா உங்களுக்கு என்னை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. எனக்கு வடக்கால ஒரு 300 ஏக்கர்ல தென்னந்தோப்பு இருக்கு, தெற்கால ஒரு 500 ஏக்கர்ல முந்திரி தோப்பு இருக்கு. அப்புறம் அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 600 பவுன்ல நகை செஞ்சு வச்சிருக்கேன். இது அத்தனையும் ஏன் ஒரே பொண்ணுக்காகத்தான். சொத்து எல்லாம் பெருசு இல்லைங்க, உங்க பொண்ணு எங்க அப்பா அம்மா கிட்ட அன்பா இருக்கணும். படிப்பு பெருசா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அடக்கமா இருக்கணும், அதாங்க எனக்கு முக்கியம். உங்களை மாதிரி ஒரு மாப்பிள கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவதான் என் மக தாமரை, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். 10ஆம் கிளாஸோட படிப்பு பண்ணிட்டேன். எப்பவுமே யாராவது ஒருத்தர் பாதுகாப்பு இருக்கணும்ல, அதுக்காக இவனை வேலைக்கு வச்சிருக்கேன். டேய் போய் இவங்களுக்கு எல்லாம் பலரம் எடுத்துட்டு போ. இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன மாப்ள, என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், இப்ப உள்ள போனானே முனியே, அவனே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சோனியா, உங்களுக்கு அவனை பிடிச்சிருந்தா தானே கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் என் கூட இருக்கிறதுக்கு நீங்க சம்மதிப்பீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் உங்க கூட வரணுமா? நாளைக்கு புருஷன் பொண்டாட்டியா நம்ம ரெண்டு பேரும் வெளியில போகும்போது என்கிட்ட யாராவது தகராறு பண்ணா அவனை யார் அடிப்பா? நான் தான், நான் தான், நான் தான். அந்த வேலை எனக்கு தான். என்ன குடும்ப இப்படி ஒரு உறவை நாங்க எங்கேயுமே பார்த்தது கிடையாது. என் பையன் என்ன பொட்டான்னு நினைச்சியா? நல்லா வளர்த்திருக்கியா உன் பொண்ணையும், அவளுக்கு ஒரு அடியாளையும். இந்த சம்பந்தமே வேண்டாம், அங்க போலாம். இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு அவங்க கோச்சிட்டு போறாங்க. போனா போகட்டும் தாமர, இவன் இல்லைன்னா என்ன? உன்ன கட்டிக்க 1000 பேர் போட்டி போட்டு வருவாங்க. வருவாங்கடா, வருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இவ கூட இருக்கணும்னு இவ கேட்டா அவங்க இப்படித்தான் காரி துப்பிட்டு போவாங்க. என்ன பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது முனியனை கூட்டிட்டு போக சொன்னீங்க,
நான் சாமி கும்பிட கோயிலுக்கு போகும்போது முனியனை கூட்டிட்டு போக சொன்னீங்க. எனக்கு ஏதாவது காய்ச்சல் வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அப்பவும் முனியனை கூட்டிட்டு போக சொன்னீங்க. இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போகும்போது மட்டும் முனிய என் கூட வரக்கூடாதா? முனிய முனிய முனியர் பேசல கருத்து முதலாளி என்னடா குரல் விடுற ஏங்கேவா தொலைச்சு போடுவே. தாமரைய பத்தி உங்க வாயால அப்படிலாம் பேசாதீங்க. அவ நூறு வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழணும். ஏன் சந்தோஷத்தை பத்தி இவர் இப்ப கவலைப்பட்டிருக்காரு? தோட்டத்துல இருக்கிறவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுலதான் இவரோட சந்தோஷம். என்னையவே கை வாங்கிட்டேடா. அந்த முனியல இனி நீ அங்க இருக்க வேணாம், இங்க தோட்டத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டேன். அவனை எதுக்கு இங்க வர சொன்னீங்க? நம்ம கதையை பார்த்துட்டு அவன் கதையை டெவலப் பண்ணிக்கவா? சரி, அவன் இங்க வந்துட்டானா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? அவனை தேடி உங்க பொண்ணு இங்க வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? இப்ப நீ என்னடி பண்ண சொல்ற? அனுப்புங்க, அவனை இந்த ஊரை விட்டே அனுப்புங்க. அவங்க ரெண்டு பேரையும் நிரந்தரமா பிரிச்சிருங்க. டேய் முனியா, முதலாளி என்ன அடிப்பா? என்ன அடிப்பா? என்ன அடிப்பா? என்ன அடிப்பா? என்ன எவ்வளவு வேணாலும் நீங்க அடிங்க முதலாளி, தாமரை மட்டும் நீங்க அடிக்காதீங்க. அவன் ஏமகடா, ஏமக நான் என்ன வேணா செய்வேன் உனக்கு என்னடா? சின்ன வயசுல இருந்து என் முன்னாடி அடிச்சு வளர்த்திருந்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு பெருசா தெரிஞ்சிருக்காது. முதல் தடவையா முன்னாடி அடிச்சிட்டியா? அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. நீ தானே சொன்ன யார் அவளை அடிச்சாலும் திருப்பி அடிச்சிருன்னு? அதனாலதான் உன் மேல கைய ஓங்கிட்ட. நான் சொன்னதுனாலதான நீ அவளை பாத்துக்கிட்ட? அவளை யாராவது அடிச்சா திருப்பி அடிறான்னு நான் சொன்னதுனாலதானே நீ செய்யற? இப்ப நான் சொல்றேன்டா, நீ இங்க இருந்து போ, இந்த ஊரை விட்டு போ. டேய் முனியா, இங்க வாடா. இத்தனை வருஷமா என் வீட்டுல நீ வேலை செஞ்சதுக்கு நான் எதுவுமே உனக்கு தந்ததுல, இந்தா பணத்தை வச்சுக்கோ. அதுக்கு தான் சோறு போட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பணம் காசெல்லாம்? பஸ்ஸுக்கு மட்டும் இதை நான் எடுத்துக்கிறேன் முதலாளி. என்னடா, நான் ஒண்ணு கேட்பேன், எனக்கு செய்வீங்களா? என்ன சொல்லு. தாமரைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே என்ன மறுபடியும் வேலைக்கு வச்சுக்குவீங்களா? எதுக்கு? அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு தான். தாமரை, முதலாளி என்ன ஊரை விட்டே போ சொல்லிட்டார். நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? அவர் என் மேல சந்தேகப்பட்டுட்டார். எப்ப அவரே சந்தேகப்பட்டுட்டாரோ அதுக்கப்புறம் நான் அந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த உடனே முதலாளி மறுபடியும் வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டார். தாமரை, நீயாவது ஒரு ஆம்பளை பிள்ளையா பெத்துக்கொடு. ஹலோ ஹலோ, ஐயோ என்ன தூக்கம், எந்திரியா? என்ன முழிக்கிற? கோயம்பேடு வந்துடுச்சு, இறங்கு. என்ன இடம் சொன்ன? கோயம்பேடு, கோயம்பேடு. நான் சென்னைக்குள்ள டிக்கெட் எடுத்திருக்கேன், கோயம்பேடுல இறங்க சொல்றேன். யோ, சென்னை கோயம்பேடு எல்லாம் ஒண்ணுதான் ஐயா. நான் பட்டி காட்டான்னு என்ன ஏமாத்த பாக்குறியா? அட கன்றாவிய, இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. யோ, இந்த வாரியா வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வர்ற எல்லா பஸ்ஸும் கோயம்பேடுல தான் நிக்கும். அப்படின்னா இங்க இருந்து சென்னைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? சென்னைக்கு எவ்வளவு தூரமா? அட கடவுளே, காலங்காத்தால இவன் கூட கனெக்ட் பண்ணி விட்டுட்டியே. யோ, சாவு கிடைக்கு, இறங்கியா? யாரை பார்த்து சாவு கிடைக்குங்கிற? தாமரை, என் முடியை பார்த்து அப்படி சொன்ன? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. நீ சவுக்கிறாக்கி, உங்க அம்மா சவுக்கிறாக்கி, உங்க அப்பா சவுக்கிறாக்கி, உன் குடும்பமே சவுக்கிறாக்கி. என் முனியனை பார்த்தா அந்த யமனின் நடுங்குவா. மரியாதைய மன்னிப்பு கேளியா? கேளியா, இல்லைன்னா உன் சொந்த எடுத்து ரத்தத்தை குடிச்சிருவேன். ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, பஸ்ஸை விட்டு இறங்குங்க ஐயா, ஆளை விடுங்க ஐயா.
அம்மா நீ எப்படி இந்த பசுக்குள்ள நீ என்ன விட்டுட்டு போய்டுவியா இல்ல நான் தான் உன்ன விட்டு அங்கே இருந்துவேனா அடுத்த வேளைக்கு என்ன பண்றேன் தெரியாதானா இப்ப உன்னை வேற வச்சிக்கிட்டு என்ன பண்ணுவேன் கவலைப்படாத நான் வரும்போதே 3000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன் 3000 ரூபாய் அதாவது இது கடிச்சா 10 நாளைக்கு சமாளிக்கலாம் புருக்கே பெருசா என்ன முடிங்க அதுக்குள்ள ரூம் போடணுமே எங்க கிட்ட காசு இல்ல கவலைப்படாத தாயி எல்லாத்துக்கும் இடம் இங்க இருக்கு அங்க பாரு அது கழிக்கிற எனக்கு இது குளிக்கிற எனக்கு 5-5 ரூபா கொடுத்தா ரெண்டத்தையும் முடிச்சிரலாம் வேணும்னால துணிமணி மாத்திக்கலாம் பட்டணத்துல எல்லாத்தையும் வீதியிலேயே வச்சிருக்கேன் இந்தாங்க 10 ரூபா போய் காலாலத்துல வேலையை முடிச்சிடுவாங்க வேணாம் வேணாம் இதுக்கெல்லாம் காசு என்கிட்டே இருக்கு அப்ப நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வரேன் எங்க பணத்துல எடுங்க இந்த ரெண்டு டிக்கெட் தெங்காசிக்கு எந்த பஸ்ல எடுக்க ஆர்நேதி பஸ்ஸா ஸ்பெஷல் பஸ்ஸா வீடியோ கோச் பஸ்ஸா ஏசி பஸ்ஸா இல்ல நாலு ஏசி பஸ்ஸா இல்ல புது பேக்கா புது கேக்கா இல்ல படுத்துக்கிட்டே போற பெருத்து பஸ்ஸா பின்னுக்க கக்கூஸ் இருக்கு உனக்கு தெரியாதுல நான் வந்து எதுல வேணாலும் போயிடுவேன் லாரில கூட போயிடுவேன் ஆனா தாமரைய ஒசத்தியான பஸ்ல தான் அனுப்பணும் அதுக்கு 3000 ரூபாய் ஆகும் என் பாக்கெட்ல 1000 ரூபாய் தானே இருக்கு எங்க கிட்ட இருக்கு எங்க கிட்ட இருக்கு குடு குடு இங்க இருங்க பத்திரமா அந்த பைய வச்சு முன் சீட்டு போட்டு வச்சிருந்த வந்துடும் ரொம்ப நல்லவனா இருக்கானே திருட்டு பையன் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறேன் சொல்லி மொத்தத்தையும் அடிச்சுட்டு போயிட்டானே பெரிய ஹோட்டல் இருக்கு வா பாத்துக்கலாம் உள்ள வா நான் யோகா உட்கார் தாமர நான் போய் அந்த கல்லால இருக்காரு அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போனா என்ன தண்ணி தருவீங்க அது சாப்பிடுற பிள்ளை பொறுத்து இருக்கு வயிறு நிறைய சாப்பிட்டா புடிச்சு டேங்க கிளீன் பண்ண வச்சிருவோம்ல தாமர நம்ம நிலைமை எடுத்து சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டாரு ரொம்ப நல்லவங்க என்ன ஒண்ணு உன்னை இங்கேயே உட்காந்து சாப்பிட சொல்லிட்டாரு என்னையா அடுப்படியில பின்னால போய் சாப்பிடறான்னு சொல்லிட்டாரு இந்த பார் உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கி சாப்பிடு என்ன நல்லா சாப்பிட்டியா செமத்தியான சாப்பாடுல சரி சரி வா போலாம் போலீஸ் வருது இங்கெல்லாம் படுக்க கூடாதா வா சீக்கிரமா சுகமா வீட்டுல தூங்குறத விட்டுட்டு என் பின்னாடி வந்து ஏன் தாமரை இப்படி கஷ்டப்படுற நீ சீக்கிரம் ஊர்ல கொண்டே சேர்க்கணும் தூங்குது சத்தம் போடாதீங்க அந்த பக்கம் போங்க போங்கடா ஏய் பால் பாண்டிட்ட என்ன காட்டி குடுக்குற பிக் பாக்கெட் அடிக்கிற நாய் ஆல் காட்டி வேலையட செய்யற உன்னே சொல்ல சொல்ல கத்திட்டு இருக்கீங்க அந்த பக்கம் போங்கடா யாரா அவ அவன் பொண்ணுங்களை கூட்டி ரூமுக்கு போவானுங்க இல்லனா ஓரமா நிக்கிற வேனுக்கு போவானுங்க
இவனடா புதுசா இருக்க மரத்து மேல வச்சு ஜோலியை முடிச்சிரோம் போல இருக்க. டேய் இறங்கி வந்தா தொலைச்சிரு அசுத்தம். நீ என்னடா வரதே? நானே வரேன்டா. ஐயோ ஆத்தாடி. நாளைக்கு என் பையன் மட்டும் வச்சிருக்கேன், மொத்த பணத்தையும் காலி பண்ணிட்டியா? என்ன பண்றது, என் செலவுக்கு பால் பாண்டிகிட்ட வாங்கின காசுக்கு 10 வட்டியில கட்ட வேண்டியதா இருக்கு. அதுக்காக அடுத்தவங்க பையில கை வைக்கிறியே, இது ஒரு பொழப்பா. நானும் ஒரு காலத்துல வசதியானேன், எப்படின்னு கேளு. எப்படி? 5 ஏக்கர் நிலம், ஒரு பம்பு செட்டு, சொந்த வீடு, கறவை மாடு, கோழி, ஆடுன்னு இருந்துச்சு. இப்ப எவனோ ஒரு முட்டாப்பைய 2000 உலக அழியுன்னு சொல்லவும் அத கேட்டுக்கிட்டு எங்க அப்பா அம்மட்டி வித்து தின்னுட்டேன். 2001 2005 இன்னைக்கு 2010 அப்புறம் உலக அழிஞ்ச பாடு இல்ல. நான்தே இப்படி ஆயிட்டேன். தாமர என்னாச்சு? தாமரைக்கு உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்கு. பக்கத்துல 24 ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க கூட்டு போலாம். வாப்பா. காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, 2 மாத்திரை எழுதி கொடுக்குறேன். சரியா உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. சரி, நீ இங்கேயே உட்காரு, நாங்க போய் மாத்திரை வாங்கி வந்துடுறோம். இரு வந்துடுறோம். குடுப்பா அண்ணே, இந்த மருந்து சீட்டுல இருக்கிற மாத்திரைய குடுங்கண்ணே, சீக்கிரமா குடுங்க. ஏற்கனவே பாக்கி இருக்கு, இது வேறயா? என்ன பாக்குறியா? அதே மொத்தமா வந்தா கத்தையா குடுத்துறோம்ல, குடுங்க. கேட்டு வந்துடுறேன். வா வா வா.
பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ ஸ்கேனு, டெபாசிட், ரூம் ரெண்டு, இதுக்கெல்லாம் 40,000 ஆகும் டாக்டர் சொன்னாரு. முடிஞ்சா பணத்தை கட்டுங்க, இல்லைன்னா அந்த பொண்ணை விட்டு வெளில போடுங்க. பெரிய ஆஸ்பத்திரியில எதுக்கு இந்த பணம் எல்லாம் கேக்குறீங்க? பெரிய ஆஸ்பத்திரியில எதுக்கு பணம்? ஓ, உனக்கு பெரிய ஆஸ்பத்திரினா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, இது பிரைவேட் ஆஸ்பத்திரி தம்பி, துட்டு கொடுத்தாதான் வேலை ஆகும். பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அப்படி என்னங்க வித்தியாசம்? அதுவா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா 100 நோயாளிக்கு ஒரு டாக்டர், ஆனா இங்க 1 நோயாளிக்கு ஒரு டாக்டர். இங்க பணம் கட்டினா நான் பாக்குறேன், ஓசிலே தான் பாக்கணும்னா நீங்க அங்கேயே பாத்துக்கங்க. நீ மட்டும் எங்க பணத்தை ஆட்டே போடாம இருந்திருந்தா தாமரை ஊருக்கு கூட்டு போயிருப்பா. எல்லாம் ஒன்னால வந்ததுரா. உனக்கு பணம் கிடைச்சாச்சு, நான் சொல்ற வேலையை செஞ்சீனா 40,000 இல்ல 40,000 கொடுப்பாங்க. என்ன செய்யணும்? அடிக்கணும். கொள்ள அடிக்கணுமா? ஆள் அடிக்கணும். ஆள் அடிச்சா பணம் கிடைக்குமா? உழைச்சா மாச சம்பளம், உதச்சா ஸ்பாட் பேமெண்ட். பட்டணத்துல உடனே பணம் சம்பாதிக்கணும்னா அடிதடிதே ஒரே வழி. தாமரைய காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்பவா அண்ணே பால் பண்ணிட்டு உன கூட்டி போறேன். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஏய், என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்கடா. எங்க அண்ணனையே போட்டு குடுக்கறியா? கந்து பட்டி, மீட்டர் பட்டி, கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, வெட்டு கூத்து, இதெல்லாம் எங்க குல தொழில். என்ன விட்டுருக்கண்ணே, ஒண்ணு பண்ணிடாதீங்க, சாவடிச்சிடாதீங்க பாண்டியனா, எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கணே. நீங்க எப்படியாப்பட்ட ஆள்கிட்ட போய் வசூல் பண்ணிட்டு வசூல் பண்ணி கொண்டு வந்துருவேன். சொன்னதை செய்வியா? காசு கொடுத்தா செய்வேன். செஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? என்ன செய்யணும்? போடுறா பொருள. பால் குடிக்கிற பசங்களை எல்லாம் பால் பாண்டி கிட்ட கூட்டிட்டு வரேன். போடுறா பாரு, வெட்டு குத்து கொலை என்னன்னு பாரு. பயமா இருந்தா தன்னை முடிக்கும். அப்பாடி, ஆயுதம் உடம்புல இருக்குங்கய்யா. இந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய ஆள் இங்கே வர. முனியா, பணம் கிடைச்சிருச்சு. நீ இப்படி செய்வேன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு சேர்த்து கொஞ்சம் கூட கேட்டிருப்பேனே. இந்தாங்க நீங்க கேட்ட 40,000. டாக்டர், என் தாமரை எப்படியாவது குணப்படுத்துங்க டாக்டர். தாமரை நான் ஊருக்கு கூட்டு போகணும் டாக்டர். இது ஆரம்பம் தான், இன்னும் டெஸ்ட் எடுக்கணும், ரிசல்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் எவ்வளவு ஆகும்னு சொல்ல முடியும். தாமரையை காப்பாத்த லட்சக்கணக்கில் பணம் தேவைப்பட்டது, அதனால பால் பாண்டி சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சேன். ஈஸ்வரமூர்த்தியை கொல்றதுக்கு தம்பா கூட நானும் போயிருந்தேன். அங்க நடந்த பிரச்சனையில தம்பாவை அடிச்சு பால் பாண்டி எடுத்துக்கிட்டு அங்க இருந்த சிலரோட நான் தனியா வந்தேன். என்னை நம்பி வந்த தாமரையை உங்க உதவி இல்லாம காப்பாத்துறதுக்காக நான் தனியா செயல்பட ஆரம்பிச்சேன். பல பேர் என்னை நம்பினாங்க, லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தாங்க. எல்லா பணத்தையும் தாமரைக்காக அந்த டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். ஆனால் இதுவரைக்கும் தாமரை கண்ணை திறக்கவே இல்லை.
என்ன பிரச்சனைன்னு டாக்டருக்கே தெரியல. உங்களை மாதிரி ஒரு மனுஷனையும் இந்த மாதிரி ஒரு உறவையும் நான் பார்த்ததே இல்லை. என் மகளை நான் பார்க்கணும்ப்பா. அப்படி சொல்லாதீங்க முதலாளி. ஏன் உயிர் போனாலும் சரி தாமரை உசுரை போட மாட்டேன். என்ன நிலைமையில தாமரை என் பின்னாடி வந்தாலும் அதே நிலைமையில குணமாக்கி உங்க தாமரை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற முதலாளி. இப்ப தயவு செஞ்சு ஊருக்கு போயிடுங்க. இது வரைக்கும் என்னை பத்தி யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. நீங்க வந்தனால இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க இங்கே இருந்தீங்கன்னா என்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது தாமரைக்கு மிகப்பெரிய ஆபத்தாயிடும். தயவு செஞ்சு ஊருக்கு போயிடுங்க முதலாளி. முனியா, நீ சொன்னதை செய்யடா. கண்டிப்பா என் மகளை நீ ஒப்படப்பட. அந்த நம்பிக்கையோட நான் போறேன். Truly excellent police work. Thank you, sir. இந்த முனிய வாங்குற பணத்தை என்ன செய்யறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் நான் உங்களை அனுப்பல. There was one more reason. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். யூஷுவலா ரவுடிங்க கிட்ட போலீஸ்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது தட் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் டைசி, ரிஸ்க் கூட. முதல்ல கை கொடுப்பானுங்க, அப்புறம் தோளில் கை போடுவானுங்க, அப்புறம் பேரை சொல்லி கூப்பிடுவானுங்க, அப்புறம் அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வி ஷுட் கோ இல்லைனா மிரட்டலாம். இந்த மாதிரி ரவுடிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்ச நிறைய போலீஸ்காரங்களை பற்றி எனக்கு தெரியும். அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் அவனை பத்தி தெரிஞ்சுக்க உங்களை நான் காமிச்சேன். அண்ட் யூ ஹவ் டன் அன் எக்ஸலன்ட் ஜாப். குட். பட் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த முனியனோட மொத்த வாழ்க்கையும் அந்த பொண்ணு தான் தெரியுது இல்ல. 6 மாசமா அந்த ஹாஸ்பிட்டல்ல எக்கச்சக்கமா அவன் செலவு பண்ணிருக்கான். இட்ஸ் ஆப்வியஸ் அவன் இன்னசென்ஸ் யாரோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான். ஒரு நாள் ராத்திரி தனியா தெருவுல உட்கார்ந்துட்டு இருந்த தாமரைய யாரோ கிட்னாப் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த விபத்துலதான் அவங்க தலையில அடிபட்டிருக்கு. அப்படின்னா கடத்தினது நிச்சயமா கோவிந்தனா தான் இருக்கணும். கோவிந்தனோட அப்பா சாவுக்கும் முனியனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ வேற யாரோ அவனை கொண்டிருக்காங்க. என்ன நீ இது கூட தெரியாம இருக்க? சிங்கப்பூர்ல பெரிய கம்பெனி அவருக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்திருக்கு. என்னது? 50 திருட்டு கேஸ், 15 கள்ளக்கடத்தலு, 10 சாராய கேஸு, 4 கொலை கேஸ் உள்ள ஏமாமனுக்கா டாக்டர் பட்டம்? அவர் வந்துட்டாரு. உங்களுக்கு என்ன டாக்டர் பட்டம்? சாப்பாடு சாப்பிட்டு ஜீரணமாயி கால் கழுவுற நேரத்துல தட்டுல என்ன வச்சாங்கன்னு இருந்த குடிசை வாசல்ல எல்லாம் கோலம் போட சொன்னா. சாணி மொழிகிற இந்த சுவத்துல எல்லாம் சுண்ணாம்படிக்க சொன்ன. ஓலை போட்டிருந்த குடிசை மேல எல்லாம் புரோட்டன்ஸ் வளர்க்க சொன்ன. இப்ப என்னால எத்தனையோ குப்பங்கள் பசுமையா இருக்குடா. பெருமாள் செந்திலாச்ச பஞ்சு செந்திலே திட்டம் அவன் போட்டிருந்தாலும் நட்டது நான் தானே. உங்க தலைமையில நட சொன்ன. நான் நடல என்ன செடி வளர்ந்துருக்க மாட்டா கோசுரு. எங்கேயோ ஒரு கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. இன்சில்ல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. யாருக்கோ கிடைக்க வேண்டிய பட்டத்தை இவர் மாத்தி வாங்கி வந்திருக்காரு. அங்க என்ன முழுமுடுத்து? ஒண்ணு இல்ல, அவன் பெருமாள் செஞ்சு நீங்க பஞ்சு செஞ்சு, அவன் பி செஞ்சு நீங்க வெறும் பி. எவனோ ஒருத்தன் போட்ட திட்டத்துக்கு மேலிடத்துல எனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உனக்கு கம்பவுண்டர் பட்டம் வேணும்னா பேசாம வாய மூடிக்கிட்டு நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தாலும் யாருக்கோ கிடைக்க வேண்டிய பட்டத்தை நீங்க வாங்கின தப்பு இல்லையா? என்னடா தப்பு? ஜப்பான்காரன் கண்டுபிடிச்ச டிவியை நாம வாங்கலையா? அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்ச செல்போனையும் கம்ப்யூட்டரையும் நாம வாங்கலையா? ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்ச காரை நாம வாங்கலையா? அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் போட்ட திட்டத்துக்கு நான் டாக்டர் பட்டம் வாங்கினா உடன் இதை நான் எதிர்பார்க்கல. நீ எதிர்பார்க்கிற எதையும் நான் செய்ய மாட்டேன். நான் செய்யற எதையும் நீ எதிர்பார்க்கவும் முடியாது. பஞ்சு 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 அண்ணன் பஞ்சு அடிச்சிட்டாரு.
மாமா, நீர்லயே எனக்கு பிடிக்காத நீர் கண்ணீர். மறுபடியும் கோரஸ் பாடாத, பின்னாடி போ. எங்க அக்கா பசங்களே, நீ ஒருத்தி தான் உயிரோட இருக்க நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ அண்ணனுங்க இருந்தானுங்களே, சுத்த விளங்காதவனுங்க. வாழ்க்கையில அவனுங்க கொஞ்சம் கூட டெவலப்பே ஆகாம லோ லெவல்லே இருந்துட்டானுங்க. கண்டவன்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவன்களை வளர்த்து ஆளாக்கி அவன்க கையாலேயே சாவ தேடிக்கிட்டு. அண்ணனுங்களை கொண்ட அந்த முனியனுக்கோ, என்னோட புருஷனை கொண்ட அந்த போலீஸ்காரனுக்கோ, நீங்க தான் மாமா ஒரு முடிவு கட்டணும். என்ன பேசுற? நான் ஜட்டிக்கு மேல லுங்கிய தூக்கி விட்டுக்கிட்டு இருந்த காலத்துல பண்ணதே எல்லாம் இப்ப கோட் சூட் போட்டதுக்கு அப்புறம் பண்ண சொல்றியா? நான் யார் தெரியுமா? டாக்டர், டாக்டர் செந்தில். பி 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 விட்டீங்க. சூ இம்சடா நாடாரி. டாக்டர் இல்ல, நீ வர மாட்டாரு. என்ன வேணும்? ஓ, நீ டாக்டர் கிட்ட எத்தனை வருஷமா வேலை செய்யற? அதுவா? இன்னும் அஞ்சாறு வருஷமா வேலை செய்யறேன். அட்மிட் பண்ண பேஷண்ட சுமார் எத்தனை நாளைக்கு ட்ரீட்மென்ட்ங்கற பேர்ல இங்க வச்சிருப்பீங்க? அது எத்தனை நாள் வேணா ஆகும், பேஷண்டோட கண்டிஷனை பொறுத்துக்குது. தாமரேன் ஒரு பேஷண்ட நீங்க 6 மாசமா இங்க வச்சிருக்கீங்கல? அது மெடிக்கல் கவுன்சில் ரூல்ஸ் பிரகாரம் 20 நாளைக்கு மேல எந்த பேஷண்டையும் காரணம் இல்லாம வச்சிருக்க கூடாது. தெரியுமா உனக்கு? வேல் சக்தி வேல் இல்ல, வரும்போது ஹாஸ்பிடல் ரெஜிஸ்டர்ல செக் பண்ணிட்டு தான் வரேன். அந்த பொண்ணை அட்மிட் பண்ணப்ப கட்டின பணம் மட்டும்தான் ரெஜிஸ்டர்ல இருக்கு. அதுக்கப்புறம் 10 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆனதா ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா அந்த பொண்ணு இன்னும் இங்கதான் இருக்கா? இல்ல வேற வேற பேர்ல? இல்லீங்க. இல்ல இல்லீங்க. அப்போ டாக்டரோட சேர்ந்து நீ கம்பி என்றியா? ஐயோ தெரியாதுங்க. தெரியாது. ஐயோ, இப்பவும் தெரியாதா? தெரியும். குட், ஸ்மார்ட். நவ டெல் மீ, வேர் இஸ் டாக்டர் ரவி வர்மா? இவர் எங்க? ஐயோ, காரி எரியுது. ஐயோ, ஆமா இந்திரிடா, 6 மாசமா லட்ச லட்சமா பணம் வாங்கினீல, என் தாமரையை காப்பாத்துறேன்னு சொல்லி ஏமாத்திட்டா? 10 நாள்ல என் தாமரை கண்ணை திறக்கணும், இல்ல நிரந்தரமா நீ கண்ணை மூடிடுவ. டாக்டர் ரவி வர்மா ட்ரீட் பண்ண பேஷண்ட் பேரு தாமரை. 6 மாசம் முன்னாடி 8 இன்ஜுரியில நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. பேஷண்டோட கண்டிஷன் அப்பவே கிரிட்டிக்கல் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இவர் பல மாசமா அவங்களை ட்ரக்கிலே வச்சு எக்கச்சக்கமான பணத்தை ஏமாச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹாஸ்பிடல் பார்வைக்கு எப்படி வராம போச்சு? அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மென்ட் என்ன பண்ணிருந்தாங்க? How are they producing the bills? பேஷண்ட 20 நாளைக்கு ஒரு தடவை வேற வேற பேர்ல அட்மிட் பண்ணி எல்லாரையும் ஏமாச்சிருக்காரு. ஒரு டாக்டரால நம்ம ஹாஸ்பிடலோட ரெபியூட்டேஷன் எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கு? எவ்வளவு பணமானாலும் அந்த பேஷண்ட நம்ம செலவுல கியூர் பண்ணி அவங்க ஃபேமிலி கிட்ட நாம ஒப்படைக்கணும். We already in process. நியூரோ சர்ஜன் டாக்டர் அருண் கிட்ட நேத்து அந்த பொண்ணோட கேஸ் ஹேண்டோவர் பண்ணாச்சு. அவன் பிரெயின் ஸ்கேனால பண்ணிட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டார். மிஸ்டர் ரவி வர்மா, நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல பல பேஷண்ட ஏமாத்தி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்கீங்க, அதனால உங்களை நான் டிஸ்மிஸ் பண்றேன். Your registration at the Indian Medical Council has been cancelled and you will not be allowed to practice medicine anymore. வாங்க வாங்க வாங்க. முதல்ல அந்த ஆஃப் சரக்கை எடுத்து ஊத்தி அவன் ஆஃப் பண்ற. இந்த குடி பாவி பாவி ஆவியா வந்து உயிரை எடுக்கிறியாடா? அநியாயத்துக்கு அப்பனை ஏத்தி கேஸ் போட்டு ப்ராப்பர்ட்டி பிளாக் பண்ணிட்டனடா. இவனால மொத்த குடும்பமும் தற்கொலை பண்ணி நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காம போயிருச்சே. உயிரோட இருக்கிறவனுக்கு பிராந்திய சைனீஸ் வச்சு படைச்சுக்கிட்டு இருக்கிய? சைன்டிஸ்ட் இல்லடா, சைடிஷ். ஏதோ ஒரு விஷ், இதுக்கு கூலி கொடுத்து ஐயரை வேற கூட்டு வந்திருக்கிய? அந்த சாராய பாட்டி போன வாரம் கூட அவன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாயா? எங்கடா இங்கடா. அவன் தொல்லை தாங்க முடியாம தானே வீட்டை காலி பண்ணிட்டு போனோம். இப்ப இவன் இங்க குடி வந்து மாட்டிக்கிட்டா? அவன் போட்டோ ஓயிடுறா, வந்துட போறான். அடுத்த வாரமும் வருவான், அடுத்த மாசமும் வருவான். நீ அவங்கிட்ட பேசிட்டாரே, நாங்க கிளம்பி தட்சணம் கொடுக்காம போறோம். தட்சணமும் பாட்டில் இருக்கே, எடுத்து அடிச்சுக்கோ. சிவா
யோ, உன் சொந்தக்காரங்கன்னா உன் படத்தை வச்சு படையல் போட்டு திதி கொடுத்துட்டு போறாங்க. நீ என்னன்னா இங்க உட்காந்து புகைய விட்டுட்டு இருக்க. சொல்லிட்டாங்களா? ஐயோ அப்பா, நம்மளையும் கூப்பிடுறானே. ஒவ்வொரு முறையும் வேணும் கடவுள் எல்லா பணத்தையும் திருப்பி கொடுக்க வச்சுட்டாரு. அடித்தடி வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு அவன் சொந்த ஊருக்கு போய் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பழச்சுக்குங்கடா. தாமரை ஆஸ்பத்திரியில இருந்து குணமாகி வந்த உடனே அவளை ஊருக்கு கூட்டு போய் அவங்க அப்பாட்டு விட்டுட்டு நானும் எங்காச்சும் போயிட போறேன். ஏய், எடுத்துக்குங்கடா பணத்தை, எல்லாத்தையும் எடுத்துக்குங்க. இது கிடக்குது முனியா, நீ சந்தோஷமா இருக்க பாரு, அதுவே எங்களுக்கு போதும். ஏய், இந்த கேப்பியான விஷயத்தை நம்ம கொண்டாடுற. என்னடா இந்த கோயந்த், எனக்கு போன் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளு கணமே. மறைக்குதுல்ல. கார் தொடக்க வச்சுக்க. இத நான் எதிர்பார்க்கல. என்ன திடீர்னு ஷாலு எல்லாம் போடுற? நீ டாக்டர் பட்டத்தை புடிச்சிட்டு வந்துட்டீல, அதுக்குதான். அட போப்பா, எங்கிட்ட இருக்கிற கரன்சி வைக்கிறதுக்கே வீட்டு பீரோல இடம் இல்ல. இந்த கர்மத்தெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? கிழிஞ்ச கோவணத்தோட திருட்டுல அரியேறி வந்ததெல்லாம் மறந்துட்டு பேசுறியாமா? கிழிஞ்ச கோவணத்தோட திருட்டுல அரியேறி வந்தவன் இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கல. எதுக்குடா பழைய சில்லற எல்லாம் ஒரு ரூபாயில தம்பிடி குறைஞ்சாலும் அது ரூபாய் ஆகாது. அண்ணன் போட்டிக்கு பஞ்ச அடிச்சுட்டாரேக்கெல்லாம் சிக்ஸர் அடிச்ச மாதிரி குதிக்காத பவுண்டரி லைன் தானி ஓடு. சரி, இன்னும் இனாத்துக்கு வர சொன்னேன். வா சொல்றேன். டெல்லியில இருக்கிற பெரிய பெரிய மந்திரிகளோட அல்லக்கையோட பிள்ளைக்கு வர்ற 27ஆம் தேதி கல்யாணம்டா. அதுக்கு நம்ம கிட்ட 20ல இருந்து 22 வயசுக்குள்ள 5 ஃபிகருங்க வேணுங்கிறான். கல்யாணத்துக்கு போய் நம்ம கிட்ட போனா? கல்யாணத்துக்கு பெரிய கிரானைட் குவாரி ஓனரோட பொண்ணை ஏற்கனவே அவன் பிள்ளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இது அதுக்கு இல்ல. பின்ன அதுக்கு பேச்சுலர்ஸ் பார்ட்டியா? பேச்சுலர்ஸ் பார்ட்டினா காக்டெயில் இருக்கும், தண்ணி இருக்கும், இவன் என்ன கண்ணியில கேக்குறான்? பணம்டா, பணம். அது மட்டும் ஹைவேல ஒரு பெரிய டோல்கேட் கான்ட்ராக்டை நமக்கு போட்டு தரணும். ஆனா ஐட்டம் மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இத மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்ட, பணத்திலையும் கான்ட்ராக்ட்லயும் உனக்கு 25% ஓகேவா? தாமரை எப்படியாவது குணப்படுத்திரு சாமி. Yo, 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 yo
பழுக்கு தடி நெஞ்சில எனக்கு சுளுக்கு தடி தாக்கு தடி சடுகுடு 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 ஆட போறேண்டா உன்ன சாச்சிட 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 நான் தப்பறேண்டி And rock with the girls, the way that we go and rock and roll, the body that we play on a cocktail party. Yo, yo. வேலை முடிச்சு வீட்டுக்கு போறப்ப தூக்கிட்டு வந்துருவானுங்க நான் போதை ஊசி போடுறேன் அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் காரணம் யாருடா சத்தியமா நான் இல்ல கோவிந்தன் அவனுக்காகத்தான் என் தாமரைய மயக்க ஊசி போட்டு வச்சிருந்தியா இன்னைக்கு ஃபைனல் மேட்ச் நான் தான் ஜெயிப்பேன் போனையும் காணும் ஆளையும் காணுமே நீ சொன்னு பங்களால போய் பார்த்தா அங்க இந்த டாக்டர் நம்ம ஆளுங்களை செத்து கிடக்குறாங்க பொண்ணுங்களையும் ஆளை காணும் ஒளிஞ்சிட்டு இருந்த வாட்ச்மேன் கேட்டா வந்துட்டு போனது முனியன் சொல்றான் உண்மையாவா சொல்றேன் ஆமா வாஜியார மத்தவங்க அந்த முனியனை பத்தி பேசல நான் நம்பல இப்ப அவன் ஏ கிரவுண்ட்லயே ஆட ஆரம்பிச்சிட்டான் டாய் இன்ன ஒரு மணி நேரத்துல அந்த முனியன் தலைய காலடியில இருக்கணும் ஓகே வாஜியார போங்க போய் கொடுங்க போங்க
நம்ம நாட்டுல கொலகாரன் கொள்ளக்காரன் போலீசாமியாருங்க தான் பெரிய பெரிய கார்ல வந்துட்டு வேர்ல்டு கப் பாக்காமலே போயிட்டே வாஜாரு. ஏற்கனவே கோணவாயி இதில் கொட்டாயி வேற எதிர்பார்க்கல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? 1961 சென்னையில ரவுடித்தனத்தை உருவாக்குனதே நான் தான்டா. பிச்சைக்காரங்களுக்கு ஒரு சங்கம் மாதிரி ரவுடிகளுக்கு ஒரு சங்கம், அதுக்கு இவர் தலைவர். நமக்குள்ள என்ன வேணா சண்டை இருக்கலாம், நாம எந்த கட்சிய வேணா சார்ந்து இருக்கலாம். உங்கள யாராவது ஒருத்த அவனை கொன்னிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. ஆனா எவனோ ஒருத்த எங்க இருந்தோ வந்து 6 மாசத்துல வளர்ந்து அவனை கொன்னு இருக்கான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? தமிழ்ல இதுக்குதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சத்தம் பெருசு மேற்படி ஆயிட்டம் சின்னதுன்ட்டு. அதுக்கு சரியான உதாரணம் இந்த ஆள் தான். எந்த தொழிலுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கு, ஆனா ஒரு ரவுடிங்கிறவன் மட்டும் அரசியலுக்குள்ள நுழைஞ்சு வட்டம் மாவட்டம் எம்எல்ஏ மந்திரி அப்படின்னு வளரணும்னு தான் ஆசைப்படுவான். நான் இப்பதான் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வந்திருக்கேன், அதனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்காக இந்த கோவிந்தனை வச்சிருந்தேன். ஆனா இவன் என்னடா, கேவலம் எங்க அக்கா பையன் பால் பாண்டி வளர்த்த முனியங்கையால செத்து போயிட்டான். இதுக்கு மேலையும் நாங்க பொறுமையா இருந்தா இன்னைக்கு இந்த கோவிந்தனுக்கு ஏற்பட்ட கதிதான் நாளைக்கு எங்களுக்கு ஏற்படும்னு எனக்கு நல்லா தெரியும் தலைவரே. வடசென்னை தென்சென்ன மத்திய சென்னன்னு பிரிஞ்சு கிடந்த பசங்க எல்லாம் இந்த கோவிந்த சவால் இன்னைக்கு இங்க வந்து ஒன்னா சேர்ந்திருக்கிறானுங்க. நானே இறங்குறேன். அந்த முனியனை கொத்துக்கறியாக்கி உங்க காலடியில கொண்டு வந்து போடல. என் பேரு செந்தில் இல்ல. ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் முதலாளி. முனியா சொல்றா, நம்ம தாமரை கண்ணை திறந்துட்டா முதலாளி, பழைய மாதிரி குணமாயிட்டா. சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்த சோகமா சொல்ற. நீ அவளை கூட்டுங்க வர. தார தப்பட்ட மேல தாளம் வச்சு ஒரு திருவிழாவை ஏற்பாடு பண்ணிடுறேன். இல்ல முதலாளி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பழைய முனியனா அவ கூட வர முடியாது. என்னடா சொல்ற கிறுக்கா? ரவுடியா மாதிரி பல தப்புகள் செஞ்சுதான் நான் அவளை காப்பாத்தினேன்னு கடைசி வரைக்கும் அவளுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா உசுரவே விட்டுருவா முதலாளி. இத்தனை நாள் அவளை ஆஸ்பத்திரியில வச்சு காப்பாத்தினது நீங்க தான். அவள்கிட்ட நீங்க சொல்லணும். முடியாது, நான் சொல்ல மாட்டேன்டா. தாமரைய பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து தாமரை உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். என்னை நீங்க ஊரை விட்டு அனுப்பாமலே இருந்திருக்கலாம் முதலாளி. அப்புறம் ஊர்ல போய் பேசிக்கலாம்.
உட்கார். காரா? உனக்கா உங்க அப்பா காத்துக்கிட்டு இருப்பார். சீக்கிரம். எங்கடா முனியன்? என் உயிரை போனாலும் சொல்ல மாட்டேன். முனியா, கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்தப்போ என்ன திருப்பி அனுப்ப கூட உங்ககிட்ட காசு கிடையாது. இன்னைக்கு என்னடா கார் வச்சிருக்க, உன் பேச்சு, உன் வேஷம், தோற்றம் எல்லாமே மாறி போயிருக்கு. நீ என்ன வேலை பாக்குற சொல்லு, சொல்லு முனியா. முனியா எங்க இருக்கான்னு சொல்லிட்டானே. முனியா, சென்னையில இருக்கிற அத்தனை விடியல எங்களை போட்டாங்க முனியா. என்னடா சொல்ற, நீங்க என்ன ஊருக்கு போகலையா? அவைக்குத்தானே பஸ், அதுக்குள்ள வந்து முடிச்சு விட்டாங்க முனியா. நீ எங்க போய்கிட்டு இருக்கேன்னு வெற்றி சாகுபயத்துல சொல்லிட்டியா, உனைய தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அங்கிருந்து தப்பிச்சு போயிரு முனியா. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன்டா, உங்களை அடுத்த விட மாட்டேன்டா. தாமரை கொண்டு போய் அவங்க அப்பாட்ட விடணும், அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட. எங்களை விடு முனியா. கருப்பு நினைச்சு
என்னைக்கோ மறந்துட்டான். நம்மளை விட்டு எங்கேயோ போயிட்டான். என்கிட்ட சேர்த்த பாரு, அது போதும்பா எனக்கு. நான் உன மறந்துட்டேன். நீங்க அவனை காப்பாத்ததான் வந்தீங்கன்னு நினைச்சேன். நீங்களே அவனை கொன்னுட்டீங்களே. நான் அவனை கொன்ன அவன் என்னைக்கு கிராமத்தை விட்டு பட்டணத்துல கால் எடுத்து வச்சான், அன்னைக்கு முதல் தடவை சரி. என்னைக்கு அந்த பொண்ணு தாமரைக்கு அடிபட்டுச்சான், ரெண்டாவது தடவை செத்தான். என்னைக்கு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக கையில ஆயுதத்தை எடுத்தானோ, அது அவனோட மூணாவது சாவு. இப்போ தான் யாருன்னு அந்த பொண்ணு கிட்ட காட்டிக்காமலே வழி அனுப்பி வச்சான் பாரு, அது அவனோட நிரந்தர சாவு. ரவுடியில நல்ல ரவுடி கெட்ட ரவுடி கிடையாது, ரவுடி ரவுடி. பார்க்காத கண்ணில் கேட்காத காதில் நீ